ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி காலையில் கம்யூனிட்டி பேஜில் ஒரு பாக்ஸ் போட்டு இதில் என்ன இருக்குது, இன்றைக்கி சாயந்தரமாக அந்த ரிவ்யூ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, பட் வந்து கரெக்டாக இன்னும் அக்யூட்டாக சொல்லலை. கிச்சன் திங்ஸு, சொப்பு ஜாமான் அண்ட் வந்து கிச்சன் ரிவ்யூ திங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கிச்சன் திங்ஸ் தான், பட் வந்து கரெக்டாக சொல்லலை. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம் இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வைக்கோல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வைக்கோல்லாம் பார்த்துட்டு. இப்போ அந்த வைக்கோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொருளையுமே நியூஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே நல்லா அது உடையாமல் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போவே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுலேயே ரெடி பண்ண சின்ன சின்ன சொப்பு ஜாமான், அதாவது மண் சொப்பு ஜாமான்னு சொல்லலாம். எல்லாமே வந்து மினியேச்சர் திங்ஸ் தான், ஆனால் எல்லாமே வந்து மண் சட்டி, மண் பானை அதில் செஞ்சது. எல்லாமே நம்ம மண்ணில் வந்து நிறைய பெரிய பெரிய பொருள்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே சின்ன சின்ன பொருள். இது இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேயே ரெடி பண்ணது. ஓகே, மண் பானை, மண் சட்டிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுலையே சின்ன மினியேச்சர் பொருள்னு சொல்லுவோம்ல, அந்த திங்ஸ் தான். நான் ஆல்ரெடி ஒரு திங்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் வந்து சில்வரில் உள்ளது. இது எல்லாமே மண்ணில் உள்ளது. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒரு பானை. இது வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பானை மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க உடையாமல் இருக்கிறதுக்காக. ஒன்று நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன குழம்புலாம் ரெடி பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன், குழம்பு ரெடி பண்ணுற சட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பேக் சைட்லலாம் எவ்வளோ சூப்பராக அந்த ஒரு நேச்சராக ஒரு சட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாத்தையும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீல வாக்கில் இருந்துச்சு இந்த பொருள். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, பட் வந்து நம்ம குட்டியாக விளையாடும் போது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம இதை வச்சு விளையாட வேண்டியதான். ஓகே, இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்து என்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டம்ளர் மாதிரி இருந்தது, பட் இது வந்து தண்ணிலாம் ஊற்றி வச்சுக்குவாங்கல்ல, குதுவாளின்னு சொல்லுவாங்களாம். தண்ணி பிடிச்சாங்கன்னா இப்போலாம் அண்டாவில் ஊற்றி வைக்கிறோம்ல, அண்டாவுக்கு பதிலாக இந்த மாதிரி அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க போல இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை டம்ளராக கூட இருக்கலாம், தெரியல எனக்கு, பட் ஆனால் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு மாடலில் இருந்துச்சு, அதுக்காக அப்படி சொன்னேன். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோசை ஊற்றிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது தோசைக்கல்லாம் என்னென்னலாம் எனக்கு தெரியல, இதோட ஏதாச்சும் மூடியாக இருக்குமா என்னென்னு தெரில. பட் இது பார்க்குறதுக்கு தோசை ஊற்றுனா வரும்னு எனக்கு தோணுது. தோசை ஊற்றி இப்படி அலசி ஊற்றுனோன்னா வரும். நான் வந்து இதெல்லாமே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா மண்ணெல்லாம் போட்டு விளையாடுறதுக்கு இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ஒரு சட்டி, நம்ம ஆல்ரெடி ஒன்று சின்னதாக பார்த்தோம்ல, அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது இதுவுமே அப்படி தான், ஏதாச்சும் பால் காசுறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம இந்த திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல் மாதிரி இருந்தது. இதில் ஏதாச்சும் நம்ம குழம்புலாம் ரெடி பண்ணோன்னா அதுக்குள்ளே வந்து ஊற்றி வச்சு சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறேன். இது அடுப்பில் வைக்கிற மாடல் மாதிரி வராது, ஏதாச்சும் செஞ்சோன்னா அதில் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக நினைக்கிறேன். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அடுத்து ஒரு சட்டி மாதிரி தான் இருந்துச்சு இதுவுமே. இது வந்து இட்லி சட்டியாக என்னென்னு தெரில, இல்லை இட்லி சட்டிலாம் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம்ல பால் காய்ச்சிற மாதிரி பெருசாக, அதுலேயே இன்னொரு சைஸ் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரியே ரெண்டு இருக்குது இதில், இது ஃபுல்லாக ஒரே செட்டு. இந்த நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இதெல்லாமே ஒரே செட்டு. ஓகே, அடுத்து வந்து இப்போ பார்க்குறது ஏதாச்சும் கடாயின்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் பொறிச்சிக்கிறதுக்கு, வறுவல் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தாளிச்சு ஊற்றுவோம்ல அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பொடி வேறு சைடில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோடய பின்னாடி டெக்ஸ்சர்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்தமாதிரி வறுவல் பண்ணுறதுக்குள்ள கடாயின்னு தான் நினைக்கிறேன் இதுவுமே. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இட்லி சட்டி, ஏன்னா இதில் தான் வந்து ரெண்டு சைடுமே அந்த பொடியெலாம் வந்து பேக் சைடில் பார்க்குறதுக்கு மாடல் எல்லாமே இட்லி சட்டி மாதிரியே இருந்தது. அதனால் நான் வந்து இட்லி சட்டி தான் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து மூடி வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம்ல, தட்டு நினச்சிட்டு இருந்தோம்ல, தோசைலாம் சுடலான்னு சொன்னல, அதுதான் இதுக்கு மூடியாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அதே மாதிரியே இருந்துச்சு அந்த மூடியும், அதனால தான் சொன்னேன். ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பானை, பானையிலே வந்து மூணு பானை கொடுத்துருந்தாங்க, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பானையோட வாய் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஒன்றுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்தந்த இடத்துல கொஞ்சம் அந்த வைக்கோல்லாம் ஒட்டிட்டு கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. நம்ம கழுவிட்டோன்னா அதெல்லாம் போயிடும், அது மொத்தமாக வருது இல்லையா, அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டுக்கல்லா இல்லை வந்து இஞ்சிலாம் வச்சு தட்டுவோம்ல, அதுவாக என்னென்னு தெரில. அதுக்கு அழகாக ஒரு சின்ன அந்த கல்லுமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே மண்ணில் செஞ்சது தான், ரொம்ப வந்து நம்ம ஹார்டாலாம் யூஸ் பண்ண முடியாது.
சும்மா நம்ம ஷோக்காக வச்சுக்கலாம். இதில் வந்து நிறையா அவ்வளோவா ஒர்க்கெலாம் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இது கல் தானே, அந்த மண்ணில் ரெடி பண்ணது தானே, அதனால் உடஞ்சாலும் உடஞ்சிரும். கல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும், மண்ணில் ரெடி பண்ணதுனால உடஞ்சாலும் உடஞ்சிரும். அதனால் பார்க்குறதுக்கான நல்லா இருந்தது, அதுவுமே வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு தட்டு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் இது தட்டு கிடையாது. மண்ணில் வந்து தட்டு இருக்குமா என்னென்னு தெரில, நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பட் இது ஒரு அகலமாக ஒரு சின்ன பொருள் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏதாச்சும் செஞ்சோன்னா இதில் எடுத்து வச்சுக்கலாம், சாப்பாடு கூட இதில் போடலாம், நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பாடு செஞ்சோன்னா கூட போட்டு வச்சுக்கலாம் போல இருக்குது. ஓகே ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து மண்ணில் ரெடி பண்ணது தான், ஆனால் இதில் கலர் பண்ணியிருந்தாங்க, பெயிண்டிங் இருக்குல்ல அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவுமே அதே தான், ஆனால் வந்து எனக்கு பெயிண்டிங் பண்ணது அவ்வளோ பிடிக்கவே இல்லை. அந்த மண்ணுடைய கலர் இருந்தாலும் நேச்சராக பார்க்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் இதில் பெயிண்டிங் கொடுத்துட்டாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் இருந்தாலும் நம்ம இதை அடுப்புலலாம் வைக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரியே இன்னொரு பீஸ் இருந்துச்சு, வேறு கலர் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதே க்ரீன் கலரு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் இருந்துச்சு, இதுவுமே வந்து மண்ணிலே ரெடி பண்ணது தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பானையிலேயே ஒரு மூணு பானை இருந்துச்சுன்னு சொன்னல, அதில் வந்து இது ஒரு டிசைனாக இருந்துச்சு. இதோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு, மேலே அந்த இடம் இருக்குல்ல அது பெருசாக இருந்துச்சு. சாப்பாடெலாம் செஞ்சோன்னா இந்த பானையில் செய்யலாம் போல இருக்குது. இந்த பானைக்கு ஏற்ற மாதிரி சின்ன மூடி கொடுத்துருக்காங்க, சாப்பாடு செஞ்சோன்னா வடிகட்டுவோம்ல அந்த மூடி வந்து இந்த பானைக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்காங்களே இதுதான், சின்ன சின்னதாக வந்து ஓட்டு இருந்துச்சு அந்த மூடியில். நம்ம ஏதாச்சும் சாப்பாடெலாம் செஞ்சோன்னா இந்த மாதிரி, இப்போ நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். சும்மா கொஞ்சமாக அரிசி போட்டு செய்யும் போது இந்த மாதிரி வடிச்சிக்கலாம், அதுக்காக தான். ஓகே, அந்த பானைக்கு ஏற்ற மாதிரி செட்டாக இந்த மூடியுமே இருந்துச்சு, இதுவுமே தனியாக ஒரு பீஸாக தான் கணக்காகும் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மி, இந்த அம்மிக்கல்லுமே அதே மாதிரி தான், அந்த ஆட்டுக்கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், ஃபுல்லாகவே வந்து அந்த மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம இந்த அம்மிலலாம் வச்சு எதுவுமே அரைக்க முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு அம்மிக்கல்லோட டெக்ஸ்சரில் கீழே எல்லா சைடுமே வந்து ஒரு அம்மிக்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து மேலே வச்சு அரைப்போம்ல அந்த கல் கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு, பட் கலர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் வந்து அம்மிக்கல் மண் கலரில் இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றதுனால கலர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுலேயுமே வந்து நம்ம ஹார்டாக எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் முரமும், இது வந்து மண்ணிலே ரெடி பண்ண முரம் தான், ஃபுல்லாக வந்து மண் தான், ஆனால் பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து மேலே டெக்ஸ்சர்லாம் கொடுத்து கலர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுக்காக. ஆனால் யூஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், நம்ம வந்து முரத்தில் அவ்வளோ ஹார்டான பொருள் போட போகிறது இல்லையா, அதனால் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் பண்ணணும் நல்லா தான் இருந்துச்சு முரம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்டியல் தான் இது, இது வந்து ஒரு ஆப்பிள் ஷேப்புன்னு நினைக்கிறேன், ஆப்பிள் ஷேப்பாக இல்லை ஒரு பால் ஷேப்பான்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு உண்டியல் இருந்துச்சு. இந்த உண்டியலில் ஒரு 500 ரூபா கூட சேர்க்க முடியுமான்னு தெரியல, ரொம்ப சின்ன உண்டியல் தான். குட்டீஸ் வந்து சும்மா கம்மியாக நம்ம வந்து காசு போட்டு சேர்த்து வைக்கிறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம், மண் ஃபுல்லாகவே மண்ணிலே ரெடி பண்ணியிருக்க உண்டியல். ஓகே, அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபேவரட், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருக்கிறதுலையே, இது வந்து அடுப்பு. ஏன்னா வந்து நான் நினச்ச மாதிரி இந்த அடுப்பு இருந்துச்சு, நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி அடுப்பு தேடிட்டே இருந்தேன், அழகாக கொஞ்சம் விறகும் நிறைய போகிற இருக்கிற மாதிரி, அதாவது நிறைய வச்சு எரிக்கிற மாதிரியும், மேலேயுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் அகலமாகவும் இருந்தது. இந்த மாதிரி அடுப்பு தான் ரொம்ப நாளாக நான் வந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், அழகாக இருந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சு. இந்த அடுப்பு வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே கரெக்டாக செட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க, அழகாக ஒரு பொருளை நம்ம மேலே வைக்கிறோன்னா அது கேப் விட்டு சமையல் ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதில் விறகுலாம் வச்சு சும்மா எரிக்கிறோம் அப்படின்னா அதோட புகைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போகிறதுக்கு அழகாக சின்ன கேப் மாதிரி இருந்தது, அந்த கேப்பில் வந்து புகைலாம் போகும்போது அவ்வளோ புகை மூட்டமாக இருக்காது, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அடுப்பு, என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இதோட சின்ன அடுப்பு ஒன்று காமிச்சாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கல, இந்த மாதிரி சைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இது. அதே மாதிரி இந்த செட்டுக்கு வந்து இந்த அடுப்பு தான் கரெக்டாக இருக்கும், அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அடுப்புமே ரெடி பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொருள் நான் ஆன்லைனில் நான் வந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்டிங்க, ஆன்லைன்லலாம் வாங்கலை, நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன், அங்கே வந்து மண் பொருள்கள் எல்லாமே விற்பாங்க, அங்கே வந்து சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது ஒரு செட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க, அந்த திங்ஸ் தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா, இது மொத்தமே வந்து 22 பொருள் கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி மண்ணிலேயே சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, மீடியமான சைஸ், இதை விட சின்ன சைஸ் காமிச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு, அடுப்புலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அதுக்கப்புறம் மீடியமான சைஸாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினேன். இந்த திங்ஸ் எல்லாமே பாக்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன், ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கினேன். எல்லாமே பார்த்துட்டு சில இது பிடிக்கலன்னா மாற்றி கூட கேட்டேன், அவங்க வந்து செட்டாக வந்தது மாற்றி தர முடியாது சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு.
இது ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நான் ஆன்லைனில் பார்க்கல. பட் வந்து 450 ரூபான்றதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இவ்வளோ பொருள் தருவாங்களான்னு எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கன்னா மண் பொருள்லாம் விற்கிற இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க இருந்துச்சுன்னா எடுத்து தருவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக இதில் வச்சு சமைக்கணும் அப்படின்னு ஆசை. சில்வரை விட மண் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது உங்களுக்கும் ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோவாக போட்டுட்டேன். நான் இந்த பொருள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த திங்ஸ்லாம் பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் நம்ம சேனல் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. ஓகே, இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.